हाय हेलो वेलकम बैक टू माय चैनल राधा मदन। इनकी नम्बर என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் எக் கிரேவி பார்க்க போறோம். அதுக்கு நான் எக் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி நாலு பக்கமா இந்த மாதிரி கிராஸா நைஃபை வச்சு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து உப்பு மிளகாய் தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறம் நான் செஞ்சு காட்டுறேன். நான் ரெண்டு எக்க்கு தேவையான உப்பு போட்டுருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அந்த எக்கு. இதே மாதிரி நம்ம மிளகாய் தூளும் உப்பு போட்டிருக்கோம்ல, அது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிரேவி செய்யலாம். கிரேவி செய்ய வந்து முட்டை வந்து 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம கடாயில் வானலில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஊற வச்ச மசாலா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக எண்ணெயில். ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் கிரேவி நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண போதும். இப்போ நம்ம கிரேவிக்கு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். கிரேவிக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம வதக்க எடுத்துக்கலாம். கிரேவி செய்ய நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் வதக்கிக்கிட்டு நம்ம ஆற வச்சு மிக்சியில் அடித்து பேஸ்ட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டுமே நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சு நம்ம மிக்சியில் வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். தாளிக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும் நான் சொல்கிறேன். கடுகு பொரிஞ்சு வந்துருச்சு. நான் அரைச்சி வச்ச சாந்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சாந்தை ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வதக்கிருக்கோம். அதனால் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டா வரும். இப்போ நான் நல்லா வதக்கிக்கோங்க, ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து உங்களுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு தேவையான உப்பு ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டால் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதை பாருங்கள், கலர்ஃபுல்லான கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டைம் நமக்கு சிக்கன் மசாலா இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கனால கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் அந்த ரெண்டு முட்டை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்னா அதை இப்போ சேர்த்துக்கிறேன். நான் வந்து முட்டை சேர்த்துருக்கேன், அது இது கூட கொஞ்சம் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்ல வாசனையாக ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. செஞ்சு பாருங்கள். நீங்கள் பாருங்கள், பார்க்கவே க்ரீமியாக இருக்குது பாருங்கள் இந்த கிரேவி. இது உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.